டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மனிதர்கள், நாம் நமது உள்ளத்தை வலுவாக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களிடம் பல வகையான சக்திகள் பிறக்க வேண்டும். அப்ப இந்த சக்திகளிலே உள்ளத்தை மிக உறுதியாக்கி மற்றவர்களுக்கு சரியாக வழிகாட்டுகின்ற சக்தி தலைமைத்துவம், லீடர்ஷிப் என்று சொல்வார்கள். அப்ப இன்று சிறிய மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள், வீட்டில் இருப்பவர்கள், பல்வேறு நிறுவனங்களில் இருப்பவர்கள், நமது பிரதேசத்திலே அரசாங்க நிறுவனம், அரசார்பட நிறுவனங்களை நடத்துகின்ற அதிகாரிகள் ஒரு மிக உயர்ந்த சக்தி பொருந்தியவர்களாக, மிகச்சிறந்த தலைமைத்துவ பண்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நிறுவனமே, அந்த குடும்பமே, அந்த சமுதாயமே பாழாகிவிடும். ஆகவே எங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல தலைவர்கள் வேண்டும். இன்று சும்மா தலைவர்கள்டா நாங்கள் அரசியல் தலைவர் மட்டும் நினைச்சிடறேன், எல்லோரும் தலைவர்கள் தான். அவர்களுக்கு என்ன பண்பு அவருடைய உள்ளத்தை பண்படுத்தும், உள்ளத்தை உயர்வாக்கும், அவர் ஒரு சமூக பொருளாதார அந்தஸ்தை வலுவூட்டுவராக இருக்க வேண்டும். பாருங்கள், பொருளாதாரத்தை உலகில்லை, இலங்கை பல நெருக்கடியை சந்திச்சு கொண்டிருக்குது, ரைட். யதார்த்தமான சுய கணிப்பீடு, அவர் தன்னை பற்றியும் தன்னுடைய நிலைமை பற்றியும் எதிர்காலம் பற்றியுமான ஒரு சுய கணிப்பீட்டை செய்திருக்க வேண்டும். அவர் விரக்தியை அல்லது சவால்களை இலாபகரமாக சந்தித்து வெற்றி கொள்கின்ற ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும். வெற்றி தோல்வியை, சில நேரம் தோல்வி வரும், அப்ப வெற்றியையும் தோல்வியையும் சமமாக மதித்து ஒரு வெற்றிக்கான அல்லது ஒரு உயர்வான வழிக்கான பாதைக்கு நம்பிக்கை ஒளி ஊட்டுபவராக இருக்க வேண்டும். ஏனையவர்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பாருங்க, முன்மாதிரியானவர் அவர், நேர்மையானவர், சரியாக செயலாற்றுவார், அவர் சொன்னால் உண்மையாகத்தான் சொல்வார், பொய்யாக சொல்ல மாட்டார். ஆகவே அவர் தலைவர், அவரை தலைவர் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப எப்பவும் மிகச்சிறந்த தொடர்பாடல் திறன் உள்ளவர், தன்னோட மேலதிகாரி, தனக்கு கீழ் உள்ள தொண்டர்கள், சுயநலமற்றவர், இதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பல தலைவர்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களால் சரியாக செயலாற்ற முடியாது. அடுத்தது சாதிக்கும் ஆற்றல், ஆர்வம். அப்ப இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும், நமது பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும், ஏழை மக்களுக்கு சரியாக உணவளிக்க வேண்டும். அப்ப எங்க பிரச்சனை இருக்கோ அதை தீர்ப்பதற்கான சக்தி, நினைப்பு, தாட்ஸ் சொல்வார்கள், நீ எது நினைக்கிறாயோ அதுவாகிறாய். அப்ப அவர் மிக நல்லது நினைத்தால் செய்து முடிப்பார். அதிக தன்னம்பிக்கை, இதுதான் அந்த அதிக தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவது. சுமூகமாக பாருங்க, சுமூகமாக பிறருடன் உறவாடுதல், மனித தொடர்பு, மனிதத்துவம், எல்லோரையும் மதித்தல். அப்ப இந்த பண்புகளை ஒருத்தர் மேற்கொண்டார் என்று சொன்னால் அவர் ஒரு தலைவராகி விடுவார். அப்ப ஒருவர் மற்றவர்களுக்கு உதவுதல், ஏன்னா அந்த உயர்ந்த உள்ளம் அவருக்கு இருந்து விட்டால் போதும், அவர் தலைவராகி விடுவார். ஆகவே இன்று எங்களுடைய தலைவர்களுக்கும் பல வழிகளை காட்ட வேண்டியிருக்கிறது, புதிதாக பல தலைவர்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது. என்னடா எங்களை பல நிறுவன தலைவர்கள், பலவர்கள் பல தவறுகளை செய்து விடுகிறார்கள், இது அந்த நிறுவனத்தை அழித்து விட்டு விடுகிறது கல்வித்துறையில். ஆகவே இதை தவிர்ப்பதற்கு மிகச்சிறந்த நுண்ணறிவு உள்ளவர் அந்த தலைவர் இருக்கணும். அவர் மேன்மையடையும் ஆற்றல் உள்ளவர். அவர் எப்பொழுதுமே அவர் ஒரு நாட்டு பற்று உள்ளவராக, மண் பற்று உள்ளவராக, மக்கள் பற்று உள்ளவராக செயலாற்ற வேண்டும். ஆகவே அவருக்கு கூடுதலாக பொது நலன் அக்கறை பாருங்க. அவ என்னுடைய பிரதேசத்தில், அவன் நாட்டில் ஆர் துன்பத்தோடு இருக்கிறான், வேதனையோடு இருக்கிறான், சாப்பிடாமல் இருக்கிறான், அவர்களிடம் செல்ல வேண்டும், மக்களிடம் செல், அந்த ஏழை மக்களுடன் வாழ், அவர்களுக்கு வழிகாட்டு. இதுதான் ஒரு உயர்ந்த தலைவனுக்கான பண்புகளாக காணப்படுகின்றன. இந்த பண்புகளை எங்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் வளர்ப்போம், ஒரு நல்வாழ்வு வாழ்வோம். வணக்கம்.